வண்டி எங்கே விடுறோன்னா கோவை குற்றாலம். அது எப்படி இருக்குன்னு சத்தியமாக வந்து எங்களுக்கே தெரியாது, இதான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வேலை இருக்க லொக்கேஷன்லாம் வந்து மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து மரமாக வளர்த்து நிழல்லாம் கொடுத்து அப்படியே அந்த மரத்தை கிராஸ் பண்ணுறேன், ஒரு மலை தெரியும் பாருங்களேன் பிரம்மாண்டமாக. அப்படியே அதை பார்த்தா பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகிட்டோம். ஆனால் லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கேன். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, வந்துருச்சா வந்துருச்சா. ஏய் அந்த பாரு மலைய, அப்படியே மாதிரி லெஃப்ட் சைட்லாம் பாருப்பா, லைட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல லொக்கேஷனு. ஆ செம்மையாக இருந்துச்சு. நேராக குற்றாலம் திருப்பி, குற்றாலம் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். நான் மலை கீழே தான் தண்ணி வருவோம். கோவை குற்றாலம், ஓ வெறும் குற்றாலம் வேற இல்லை, அது திருநெல்வேலி சைடில் எங்கேயும் நினைக்கிறேன். இங்கே வந்து கோவை குற்றாலம், ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குன்ற மாதிரி நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால எப்படி இருக்கும் தெரில. பட் நம்ம வந்து இங்கே கட் பண்ணிட்டு நேராக கோவை குற்றாலம் சந்திப்போம். நாங்களே ஃபாஸ்ட்டாக வந்துருக்கோம் நினச்சி, ஃபாஸ்ட்டாக வந்தோம். இங்கே பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க லைனில். வீக் டேஸ்லேயே இந்த அக்கப்பூர் தயவு செஞ்சு வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா விடிய காலம் வந்து இங்கே தங்கிடுங்க. இது நல்லா இருக்குல்ல, ரூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கு பாருங்கள். ஸ்டே ஒன் டே ஸ்டே, ப்ரைஸும் கீழே போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா பர்சனோட சேர்த்து. இதை பற்றின கூட்டத்தை நம்மளே வீக் டேஸில் வந்திருக்கோம். கூட்டம் தலை தெரிக்குதா? படைப்பா படத்தில் வர இந்த பேக்ரவுண்ட் மக்கள் மாதிரி இருக்காங்க பாருங்கள். ஸோ வீக்கெண்டில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, வந்தால் விடிய காலம் வந்துடுங்க. இங்கே வெயிட் பண்ணுறோம்ல, வெயிட் பண்ணதுமே இங்கே ஒரு பஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் தான் வந்து எல்லோரும் ஏற்றி ஆக்சுவலி கூப்பிட்டு போகிறாங்க. விஷயம் என்னென்னா இதுக்கு டிக்கெட் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு 60, கிட்டுக்கு வந்து 25. காரில் வந்தால் கார் பார்க்கிங். மேபி ஒரு பஸ்லேயே ஒரு 15-20 மெம்பர்ஸ் ஏறுறாங்க. நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 வெயிட் பண்ணோன்னா அதுக்குள்ளே போயிடலாம், சீக்கிரமாக வந்தான். ஸோ இந்நேரம் மலைக்கே கூட்டு போயிடுவாங்க அந்த ரோட் வழியாக. ஃபைனலி நாங்கள் பஸ் ஏறிட்டோம், அடுத்த பஸ்க்காக அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. ரக்ஷயா ரெடியா? ஆமா, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். போகிறப்ப உள்ள ஃபுல்லாக தான் காடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. பட் ஆனால் வெளியே வந்து நிறைய சவுண்ட்லாம் கேட்குது. இவங்களாம் எப்படி உள்ள வந்தாங்க தெரியலையே, நம்மளை மட்டும் உள்ள ஓடல, நடந்து வரலாமோ தெரியலையாப்பா. சரி ரைட்டு, உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த மவுண்டைன் கிட்ட நம்ம போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தெரில, மேப்பில் பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு. இந்த லொக்கேஷன் மாதிரிலாம் செம்மையாக இருக்குது, பயிரமாக இருக்குல்ல. நான் வாரத்தில் நிறைய சைட் சீயிங் பார்த்தோம். ஆக்சுவலி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வேலை இறங்குனதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருக்கோம், இன்னும் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். சீக்கிரமாக போய் ரீச் ஆயிரும் நம்புகிறோம், பார்ப்போம். எனக்கு இந்த சைட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டோம், ஃபைனலி ரீச். அப்படியே வராங்க, இங்கே வருங்க. தெரியுதா? எல்லா கேங் அங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு புதுக்கிழமை குளிச்சுட்டு இருக்காரு தனியாக, யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் மட்டும்தான் போதும். ஸோ அந்த பிரஸ்டின்னு பேர் அது வழியாக இறங்கிப்போம். நல்லா இருக்கே, நல்லா இருக்குல்ல. உட்காந்துக்கலாம் ஓரமாக, ஓ தனியாக குளிச்சுட்டு எப்பவும் போல அதுலேயே பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு ஜாலியாக. அதுக்கு தான் எல்லாரும் பாலிச்சுக்கிறாங்க, அப்படின்னு ஜாலியாக போயிடலாம். அந்த வரக்கூடாது போல. ஸோ ஒன்று குளிச்சு நல்ல குதுக்கலாமா, அதுக்குள்ள போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போல். இப்போ நார்மல் லொக்கேஷன் கேட்போம். அதோ பாருங்க, சாப்பி பாரு, ஃப்ரெண்டில் வெட்டி பாரு. அதான் ஸோ இப்போ வரைக்கும் இந்த க்ரௌட் இருக்குது, போக போக தெரியும் எவ்வளோ க்ரௌடுன்னு. எல்லோரும் கத்தி கத்தி, இந்த வெயிலுக்கு அதுக்கும், இந்த வெயிலுக்கு அதுக்கும் தான் பெரிய விஷயமே. பயங்கர கூலாக ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. போலாமாப்பா, நம்ம பேக் வேஸ்ட் அடி போகிறதா தெரில. ஸோ அப்போலாம் ரக்ஷா ஓடு, பார்த்துப்போ பார்த்துப்போ, ஏதோ போ புதியாக ரக்ஷியாக போகிறேன். நம்ம பண்ணாலும் வந்து வெளியே வீடியோ எடுத்து லொக்கேஷன் சிலிண்டர் இருக்கா? போயிட்டா இங்கே போகிறேன். கேஞ்சு ரேக்கிட்டா போகிறாங்க, நிறைய ஃபீமேல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பேச ரெக்கார்டாகுதுன்னு தெரில, நல்லா சந்தோஷம் தான். ஏதாவது சவுண்டு அவ்வளோ சவுண்டு இங்கே, எல்லா ஃபேமிலியுமே பயங்கரமாக செலிபிரேஷன் என்ஜாய் பண்ணுறாங்க. செம்ம சிலிண்டருக்கு இந்த தண்ணி வந்து சம்மர்லேயும் லைட்டாக காலேஜ் நடந்ததுன்னா அப்போயே பயங்கர சிலிண்டர் குளிக்க இருந்துச்சு. எப்படி போகிறான்னு பார்ப்போம். அவ்வளோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, ஏ உள்ளே போங்க. இங்கே தண்ணி வரல கார்னரில். ரைட்ஸா தெரிக்குது, சொல்லிருக்கு போல ரொம்ப உடம்புலாம் வந்துருக்கு. அந்த லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்க,
இதில் உங்களுக்கு வெயில் தெரியும், இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் இந்த இடைய மட்டும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, சுற்றி தண்ணி இருக்கிறதுனால குரங்கு ஆத்தாடி குரங்கு இங்கே வருங்க, எதையோ தேடி வருது. எல்லோரும் தெரிஞ்சு ஓட்டாயும் எல்லா ரியாக்ஷனும் பாருங்க, எல்லோரும் குரங்கையாக பார்த்துட்ருக்கேன். இதை கடிச்சு கடிச்சு வச்சுருக்க போகுது, திடீர்னு வேகமே இங்கே ஓடி இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த கோவை குற்றாலம் வரணும்னா தாராளமாக வரலாம், பயங்கர சேஃப்டி, பயங்கர ட்ரெஸ்டவுலாக இருக்குது. என்ன சொல்கிறது, காஸ்ட் வைஸும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் தான், என்ன 60 ருபீஸ் தான் ஆர்டர் டிக்கெட் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மெயினாக தான் இருக்குது, ரொம்ப உள்ளலாம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ண ரெசார்ட்டுமே சரி, இங்கே ஈஸியாக போனோம் பக்கத்து எங்கே போனாலுமே எல்லாத்துக்குமே லொக்கேஷன் இருக்குது, சூப்பராக இருக்கும். சமையல் நினைவு இல்லையா குளிர்ல?